நான் கிரேசியன் ஜேம்ஸ் அல்ஸ்டன். கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் மறையாசிரியராக அருத்திரி ஜேசு கிரமாடிகளார் காலத்திலிருந்து தொடர்ந்து வருகின்றேன். இந்த ஜெர்மன் கத்தோலிக்க ஆன்மீக பணியிலே வானொலியிலே மறைக்கல்வியும் நாளாந்த நற்சிந்தனையும் என்னால் வழங்கப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட திருமண ஆயத்தங்கள், ஞானஸ்தான உறுதி பூசுதல் ஆயத்தங்கள் என்னால் செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் நத்தார் அதாவது கிறிஸ்து பிறப்பு விழா பற்றி பார்க்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழா என்பது மார்கழி மாதம் 25ஆம் திகதி எடுக்கப்படுகிறது. மார்கழி மாதம் 25ஆம் திகதி தான் கிறிஸ்து பிறந்தார் என்ற எண்ணம் பரவலாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையிலே கிறிஸ்து மார்கழி மாதம் 25ஆம் தேதி தான் பிறந்தாரா என்றால் அப்படி அல்ல. அந்த காலத்திலே ரோமையிலே ஒளி விழாவாக இருந்த அதாவது சூரியனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு விழாத்தான் ஒளி விழாவாக இருந்து வந்தது. அந்த நாள் தான் கிறிஸ்து பிறப்பு விழாவாக மாற்றப்பட்டது. இந்த ஒளி விழா என்பது உலகம் முழுவதுமே இருந்து வந்த ஒரு விழாக்களாக நாம் பார்க்க முடியும். எமக்கும் கூட தமிழுலகிலே கார்த்திகை தீபம் என்றொரு விழா கொண்டிருக்கின்றது. வட இந்தியர்கள் எடுத்த இன்னொரு விழா இருக்கிறது. அதனைத்தான் நாம் தீப ஒளி விழாவாக பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்களிடையே கார்த்திகை தீபம் என்றொரு விழா, கார்த்திகை ஒளி விழா என்ற ஒன்று இருந்து வந்திருக்கின்றது. இது உலகம் முழுவதும் இந்த ஒளி விழாவாக அதாவது சூரியன் மறைந்து சில காலம் பின்னர் சூரியன் மீண்டும் மலர்கின்ற ஒளி தருகின்ற காலமாக இருக்கும் வரை அந்த விழா மறைகின்ற காலத்திலே எடுக்கப்படுகின்றது. அதுதான் அன்றைய அந்த காலத்திலே ஒளி விளக்கேற்றி உலகம் முழுவதும் சூரியனை அடுத்த வரவுக்காக எதிர்பார்த்திருக்கின்ற விழாவாக இருக்கிறது. இவைகளை நாம் பார்க்கும் போது ரோமை பேரரசிலே ஆழமாக இந்த விழா வேரூன்றி இருந்தது. இதிலே குடியும் களியாட்டமும் மேலோங்கி இருக்கும். அதே வேளையிலே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு முன்னர் கிறிஸ்தவர்களிடையே இருந்த இன்னும் ஒரு பெரிய விழா கிறிஸ்து உயிர்ப்பு விழாவாகும். இந்த கிறிஸ்து உயிர்ப்பு விழாவு எடுத்து வந்த கிறிஸ்தவர்கள் இறைமகன் ஜேசுவின் பிறப்பு, அவர் உலகத்தில் சூரியனாக ஒளியாக பிறந்த நாள், அந்த நாள் பிறக்கும் காலத்திலே ஏறக்குறைய டிசம்பர் 25ல் எடுப்பது மிகவும் பொருத்தமானது என்னும் முடிவுக்கு வந்தார்கள். இதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. ஆரியூஸ் என்பவர் அவருடைய போதனையிலே இறைவன் கிறிஸ்து இறைமகன் என்றாலும் கூட அவர் தெய்வ அம்சங்கள் எதுவுமின்றி இறைவனின் மனித மகனாகவே வாழ்ந்தார் என்ற கொள்கையை பரப்பி வந்தார். இதற்காக இவர் கத்தோலிக்க திருச்சபையினாலே பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். கத்தோலிக்க திருச்சபை ஜேசு முழுமையான இறைவன், முழுமையான மனிதன் என்ற சிந்தனையைத்தான் உலகிற்கு தந்தது. இந்த ஆரியூஸ் இந்த சிந்தனையை கொடுப்பதற்கு கன்னி மரியாள் இந்த கிறிஸ்துவை பிரசவித்ததன் மூலமாக கிறிஸ்து முழுமையான மனிதன் மட்டுமே என்ற எண்ணம் தான் பரவலாக்கப்பட்டிருந்தது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை மரியாள் இறைவனின் தாய் என்ற எண்ணத்தை முன்வைத்தது. இந்த மரியாள் இறைவனின் தாய் என்ற எண்ணத்தை முன்வைப்பதற்கு மக்களிடையே வளர்ந்து வந்த எண்ணமும் கொள்கையும் காரணமாக இருந்தது. மக்களிடையே எழுந்து வந்த இந்த கொள்கை அதாவது மரியாள் இறைவனின் தாய் என்பது விவிலியத்திலும் கூட உறுதிப்படுத்தப்படுகிறது. அதாவது மரியாள் தான் கற்பமாகிய பின் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்றாள். அங்கே ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் பாக்கியம் பெற்றதேனோ
என்ற கருத்து கருத்து மட்டுமல்ல, அது அந்த வசனம் அங்கே விவிலியத்திலே ஆழமாக முன்வைக்கப்படுகிறது. இரண்டாவது, மரியன்னையை நீக்கிவிட்டு நாம் கிறிஸ்துவை தேட முடியாது, கிறிஸ்துவை தேடினால் நாம் மரியன்னையை விட்டு நீங்க முடியாது. எனவே மரியன்னையினுடைய முழு முக்கியமான அம்சங்கள் அனைத்தையும் கொண்டவராக மனித வடிவம் பெறும் ஜேசு முழுமையான இறைவனாக தன்னுடைய பணியிலே அவர் தன்னை காட்டுவதை, அதாவது உயிர்ப்புக்கு பின் இன்னும் தெளிவாக காட்டுவதனையும் நாம் காண முடிகிறது. அதை இன்னும் நாம் பார்க்க போனால், இந்த காரணத்திற்காக இந்த விடயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கிலே டிசம்பர் 25 விழாவினை கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்கிறது. கடும் குளிர்காலம் டிசம்பர் 25 சற்று முன்னர் நீண்ட இரவுடைய நாள் வரும், வருடத்தின் முன் நீண்ட இரவுடைய நாள் வரும். அந்த இரவு விடியும், குளிர் மறைந்து கோடை காலம் விரைவில் வரும் என்ற நம்பிக்கையை எண்ணத்தை அந்த நாட்கள் கிறிஸ்து பிறப்பு விழா எடுக்க தோற்றுவித்தது. ஏனென்றால் கிறிஸ்து உலகின் ஒளியாக இருப்பதால் அந்த நாட்கள் பொருத்தமானது என்று திருச்சபை கருதியது. இந்த காலத்திலே தெருக்கள் விழாவுக்கென வெறுமையாக்கப்பட்டு அலங்கரிக்கப்படும், வாணிப நிலையங்கள் மூடப்படும், பாடசாலைகள் விடுமுறை காணும், போர் நடக்கும் காலம், போரெனில் போர் நிறுத்தம் நடக்கும், கைதிகள் விடுதலை அடைவர், மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எண்ணத்தில் அடிமைகள் கூட விடுவிக்கப்படுவர், சூரியன் மாறுபாடு காணும் இந்த நாள் சனிக்கிரகத்தை ரோமியர்கள் நினைத்து வழிபாடுகள் செய்யும் நாள், உண்பதற்கும் குடிப்பதற்குமான அந்த நாளில் ஆழ்வோர் அடிமைகள் என்ற எண்ணம் எழவே கூடாது என்றும், புத்தாடை புனைந்து புத்தெழுச்சி காணும் நாள் என அது கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருந்தார்கள். அந்த நாள் கிறிஸ்து பிறப்பு நாளாக கணிப்பதற்கு மிகவும் பொருத்தமானதாக இருந்தது. கிறிஸ்தவ முறை அரசு அங்கீகாரம் பெற்றது. கிறிஸ்தவ வரலாற்றில் 325 மெக்சிமிலியன் என்னும் கொடுங்கோல் மன்னனின் மருமகனான கான்ஸ்டன்டைன் என்னும் ரோம அரசன்தான் கத்தோலிக்க திருமறையை தனது அரசிலே ஏற்றுக்கொண்டான். அதற்கு பின்னணியிலே பல்லாயிரக்கணக்கிலே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இரத்தம் சிந்தி மறை சாட்சியாக உயிர் பலி கொடுத்திருக்கிறார்கள். கான்ஸ்டன்டைன் தனது இறுதி நாட்களிலே திருமறையை தழுவினான். தான் பெரும் போரிலே தோல்வியுறும் வேளையில் கடைசியிலே தான் கண்ட ஒளி கொண்டமைந்த சிலுவையின் வடிவமே அந்த கொடிதான் தன்னை வெற்றி பெற இட்டு சென்றதென முழுமையாக நம்பினான். அதற்காக பேதுரு பாவிலு வேத சாட்சிகளாக அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே பேராலயம் எழுப்பி தன்னுடைய நன்றியினை வெளிப்படுத்தினான். வட ஐரோப்பிய நாடுகளிலே ஜூன் விழா எடுக்கும் வழக்கு ஒன்றிருந்தது. கிரீன்லாந்து தீவுக்கு மாரி காலத்தை சந்திப்பதற்கு வேண்டிய உணவு பண்டங்களை ஏற்றி வரும் கப்பலே தொடக்கத்தில் ஜூன் விழாவோடு தொடர்பு பெற்றது. நம்பிக்கை தரும் அந்த கப்பல் வரும் விழாவானது நோர்வேயிலே டிசம்பர் 24 ஜனவரி 13 இடைப்பட்ட நாட்கள் ஜூல் விழாவாக சிறப்பு கண்டன. காலகவியிலே ஜூலின் இடத்தை இந்த நத்தார் விழா பெற்றுக்கொண்டது. இயேசுவின் பிறப்பு நோக்கி அவரை காண்பதற்கு பொன்னும் தூபமும் கொண்டு சென்ற கீழ்த்திசை ஞானிகள் 3 குறுநில மன்னர்களாக கொல்லப்படுகின்றனர். அவர்கள் திருவிழா ஜனவரி 6 எடுக்கப்படுகிறது. அவ்விழா வரை நத்தார் காலமாக கணிக்கப்பட்டு வருகிறது. இந்த 3 அரசர்களில் ஒருவர் ஆசிய நாட்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். அருட்திரு ஜெயசீலன் அடிகளார் அந்த
ஆசிய நாட்டை சேர்ந்த கஸ்பார் என்பவர். அவர் யாழ்ப்பாண மன்னன் என்று குறிப்பிடுகிறார். யாழ்ப்பாண மன்னனாகிய சூரிய பெருமாள் என்று குறிப்பிடுகிறார். அந்த காலத்திலே யாழ்ப்பாணத்திலிருந்து, அதாவது புத்தளத்திலிருந்து, மன்னாரிலிருந்து முத்துக்கள் ஏற்றி கொண்டு கப்பல் ஜெருசலேம் சென்றிருந்ததை இந்த வேளையிலே நாம் நினைவிலேயே கொள்ளலாம். யாழ்ப்பாண மன்னனுக்கு அந்த மொழியும், அந்த அரேபிய மொழியும் தெரிந்திருந்தது என்பது அவருடைய பதிவாக இருக்கிறது. இந்த நாள் கிறிஸ்துவின் பிறப்பை பிற இன மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட நாள் எனப்படுகின்றது. அவர்களது புனித பொருட்கள் ஜெர்மன் கேர்லின் ஆலயத்திலே வைத்து பேணி பாதுகாத்து மரியாதை செய்யப்படுகிறது. இதனாலேயே நத்தார் காலத்திலே கேர்லின் பேராலயத்தை தரிசிக்கும் வழக்கம் ஐரோப்பிய யாத்திரிகள் மத்தியிலே வேரூன்றி இருக்கிறது. சென்ற நூற்றாண்டு தொடக்கத்தில் இத்திருப்பட்டத்தின் ஒரு பகுதி இத்தாலியில் உள்ள மிலான் பேராலயத்திற்கு ரோம அரசர்களினாலே எடுத்துச் செல்லப்பட்டது. இத்திருப்பண்டங்களை மீண்டும் கேர்லின் பேராலயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர் புனித ஹெலனா என்னும் அரசி ஆவார். நத்தார் அன்று போர் நீங்கி அமைதி காக்கும் மரபும் கூட உலகம் முழுவதிலும் பெரும்பாலும் கடைபிடிக்கப்படுகின்றது. இரண்டாம் உலக போர் வேளை ரூசிய போர் முனையிலும் காவல்கள் தளர்த்தப்பட்டு அமைதி பேணப்பட்டமை கவனம் புறத்தக்கது. 1818 வீணை இசைப்பவர் நோயுற்றதால் உதவி பணியாளராக இருந்த ஜோசப் மோர் என்பவரால் எழுதப்பட்டு December 24 பிரான்ஸ் குரூபர் என்பவரால் இசை அமைக்கப்பட்ட அமைதிரா நல்லிரா என்னும் அமைதியான நத்தார் பாடல் இன்று உலகம் முழுவதும் பவனி வருகிறது. 1656 பிறந்த வானிலை ஆய்வாளரும் கணித மேதையுமான எட்மண்ட் கலே என்பவர் கிறிஸ்து பிறந்த காலத்தே விண்மீன் தோன்றியது உண்மை என உறுதிபட அறிக்கை கொடுத்திருக்கிறார். அத்தோடு முதன் முதலிலே இறை மகனை காணச் சென்ற இடையர்களும் மதிப்பு பெறுகிறார்கள். மின்குமுள் தோற்றம் பெறும் முன்னர் மெழுகுதிரி இருள் அகற்றி ஒளியேற்றியது. ஜேசு ஆதவன் என்னும் ஒளி உலக இருள் அகற்றுவதற்கான மெழுகு எரிப்பதனால் வரும் வெளிச்சம் அதனை நினைவில் கொண்டு வருகிறது. ஆரம்ப கால கீழே கிறிஸ்தவ வழிபாடுகளையும் அவை நினைவுபடுத்தும். இதே வேளையிலே இன்னும் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டியது, மாசற்ற குழந்தைகளின் திருவிழா December 28 எடுக்கப்படுகிறது. தன்னை மூவரசர்கள் ஏமாற்றி சென்று விட்டனர் என்பதனை அறிந்த ஏரோதன் அக்காலத்தில் பிறந்த மூத்த ஆண் பிள்ளைகளை கொன்றான் என்ற தகவல் பிற ஆதாரங்கள் வழியாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்பாலகர்களை கிறிஸ்துவுக்காக முதன் முதலிலே இரத்த சாட்சி பகன்றவர்கள் என குறிப்பிடப்படுகிறது. இக்கால கணிப்புகளின்படி 20-25 இடைப்பட்ட சிறார்கள் கொல்லப்பட்டார்கள். பல திருவிழாக்கள் எடுக்கப்பட்ட காலத்திலும் திருவருகை காலத்தில் தொடக்கத்தில் மரியாளின் மாசில்லா உற்பவ விழா வருவதும் January 1 இறை அன்னையின் தாய்மை விழாவாக இருப்பதும் கவனிக்கத்தக்கதாகும்.